குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நந்திவர்மன். இது வந்து படத்தோட டைட்டில்ங்க. அதாவது சோழர் கால மன்னன் நந்திவர்மனுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு படம். அதனாலதான் புதுமுக இயக்குனர் பெருமாள் வரதன் வந்து பாத்தீங்கன்னா நந்திவர்மன் சொல்லிட்டு டைட்டில் வச்சு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கேஸ்டன் குரூப் பார்த்தலாம். போஸ் வெங்கட், ஆசா வெங்கடேஷ், சுரேஷ் ரவி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறது கேட்டீங்கன்னா, சென்னையில வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து இவங்க கதாநாயகி எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போஸ் வெங்கடோட சேர்த்து செஞ்சி பக்கத்துல இருக்க அனுமந்தபுரம் கிராமத்துக்கு போறாங்க. போனவங்க அங்க என்ன மாதிரியான ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க, நந்திவர்மனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அங்க இருந்த புதையலை தேடி எடுத்தாங்களா இல்லையா என்பது இந்த படத்தோட திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடல்களும் பின்னணி இசையும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ் வெங்கடோட கேரக்டர், அப்புறம் அந்த நிலவுகள் ரவியோட கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்கள், அந்த நந்திவர்மனுக்கு சொல்லக்கூடிய பிளாஸ்பேக், இது எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போரடிக்காம டக்குன்னு போயிருக்கு, செகண்ட் ஹாஃபும் போரடிக்காம டக்குன்னு டிராவல் ஆயிருக்கு. இந்த படத்துல ஒரே ஒரு குறையா எனக்கு பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 கோடி ரூபாயில எடுக்க வேண்டிய படத்தை 1 கோடி ரூபாயில எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கதை, பொன்னியின் செல்வன் மாதிரி. அது வந்து சோழர் கதை, இது வந்து பல்லவர் கதை. பிரம்மாண்டமா எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து சுருக்கு பட்ஜெட்ல எடுத்துட்டாரு இயக்குனர் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி படம் வந்து பாத்தீங்கன்னா நந்திவர்மன் ஓகே, ஒரு தடவை பார்த்து நீங்க ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, நந்திவர்மன் படத்தோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இருந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.